34வது ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேரில் இன்று நம்மோடு இருப்பவர் இந்தியாவிலேயே சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 6 முறை வென்ற ஒரே கவிஞர். பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி, பத்மபூஷன் போன்ற பல விருதுகளின் சொந்தக்காரர். இவர் எழுதும் பாடலுக்கு 1000 ரசிகர்கள் என்றால் இவர் பேசும் தமிழுக்கே 10 கோடி ரசிகர்கள். இவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம் சார். சார், வெளிநாட்டில் வளர்கிற நிறைய இளம் இந்தியர்களுக்கு அவங்க தாய்மொழியை சரளமாக பேசுகிறதுக்கு தெரியறதில்ல. ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கிறது. தாய்மொழியை சரளமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அதன் மேல் ஒரு பற்றும் ஈடுபாடும் வளர்த்து கொள்வது எவ்வளவு முக்கியம்னு இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் சார். இதை மிக முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் தாய்மொழியை சரளமாக பேச முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வைக்கிறீர்கள். இதே ஆதங்கத்தை நான் தமிழ்நாட்டிலும் வெளிப்படுத்த விரும்புகிறேன். தாய்மொழியை தாய்மொழியாக தமிழை கொண்டிருக்கிறவர்கள் அல்லது தங்கள் தாய்மொழியை பிற மொழிகளாக கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் தாய்மொழியில் சரளமாக பேச முடியவில்லையே என்ற ஆதங்கம் நிகழ்கால தொழில்நுட்ப யுகத்தில் ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கிறது. இந்தியாவின் தேசிய மொழிகளுக்கு மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், வயிற்றுக்காக வாழ்ந்தால் போதும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் பிற மொழிகளை மட்டும் கற்றுக்கொள்ளலாம். பண்பாட்டுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற பொழுது தாய்மொழியை யாரும் தவிர்க்க மாட்டார்கள். தாய்மொழி என்பது பண்பாட்டின் குறியீடு, வரலாற்றின் தொடர்ச்சி, கலாச்சாரத்தின் மதிப்பு என்று புரிந்து கொண்டால்தான் தாய்மொழியை அவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு செய்தி, எந்த மொழியையும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளலாம், தாய்மொழியை கற்றுக்கொண்ட பிறகு. இதை நான் ஒரு ஓமையில் சொல்லுவது உண்டு. தாய்மொழிக்கும் பிற மொழிக்கும் என்ன வேறுபாடு என்றால், தாய்மொழி என்பது கண் போன்றது, பிற மொழி என்பது கண்ணாடி போன்றது. கண்ணாடி இல்லாமல் கூட மனிதன் இருக்கலாம், கண்ணில்லாமல் இருக்க முடியாது. கண்ணே இல்லாத பொழுது கண்ணாடி போட்டு பயனும் இருக்காது. எனவே தாய்மொழியை கண் போல் மதியுங்கள், பிற மொழிகளை கண்ணாடி போல் அணிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், சமீப காலமாக பல்வேறு காரணங்களால் நிறைய கலைஞர்கள், திரைத்துறையினர்கள்லாம் அவங்க விருதுகளை எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? விருதுகளை திருப்பி கொடுப்பது என்பது அவரவர்களின் தனிப்பட்ட உணர்வு. அந்த உணர்வை நாம் தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் எல்லோருமே விருதை திருப்பி கொடுப்பதுதான் எதிர்ப்புக்கு வழி என்பதையும் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. ஒரு எழுத்தாளன் ஏன் விருதை திருப்பி வழங்குகிறான் என்பதை சமூகம் கவலையோடு கவனிக்க வேண்டும். அவர் ஏன் திருப்பி கொடுக்கிறான்? அந்த ஆதங்கம் எதன்பார்ப்பட்டது? விருது பெறுகிற போது கொண்டாடுகிற சமூகம் விருதை திருப்பி தருகிற போது துக்கப்பட வேண்டாமா? அதற்கான காரணம் என்ன என்பது களையப்பட வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தளவில் விருதை திருப்பி கொடுப்பதுதான் எதிர்ப்பை காட்டுவதற்கு சிறந்த வழி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி சார், நன்றி. சார், சில படங்களில் உங்கள் பாட்டுக்கு, உங்கள் பாடல் வரிக்கு இசையமைத்ததும் உண்டு, சில படங்களில் அவங்க இசைக்கு நீங்கள் பாடல் எழுதினதும் உண்டு. இது ரெண்டுத்தில் உங்கள் கற்பனை திறனுக்கு அதிகம் இடம் கொடுப்பது எது சார்? எழுதி கொடுத்து இசையமைக்கிற பாட்டு தான். ஆனால் என்ன ஒரு துக்கம் என்றால், இதுவரைக்கும் எழுதிய 8000 பாடல்களில் ஒரு 16 பாடல்கள் தான் நான் எழுதி கொடுத்து இசையமைத்த பாடல்கள். மற்றவையெல்லாம் விட்டுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் தான். எனக்கு எழுதி கொடுத்து இசையமைத்த பாடல்களில் மிக பிடித்த பாட்டு கண்ணுக்கு மையழகு. கண்ணுக்கு மையழகு பாட்டு எழுதி கொடுத்து இசையமைக்கப்பட்டது. அப்படி சில பாடல்கள் எழுதி கொடுத்து இசையமைக்கப்பட்டவை. எழுதி கொடுத்து இசையமைக்கிற போது மொழி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மெட்டுக்கு நான் பாட்டு எழுதுகிற போது மொழி மெட்டின் கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது. நான் என் கட்டுப்பாட்டில் மொழி இருப்பதையே பெரிதும் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார். திரு வைரமுத்து கூறியது போல் தாய்மொழியை கண்ணாக கருதுங்கள் என்று கூறி விடை பெறுவது ஒளிப்பதிவாளர்கள் ஆலன் டேவிட், கௌதமி காட்வேயுடன். இது மதுமிதா ராகவன், மணிப்பால் துபாய் டிவிக்காக.